அமெரிக்காவில் காவல்துறையினரின் அவசர கால பிரிவில் பணியாற்ற ரோபோ நாய்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளன. மனிதர்கள் தேவைப்படாத பணிகளில் ஈடுபடும் ரோபோ நாய்கள் குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இருபுறமிருந்தும் இரண்டு ரோபோ நாய்கள் கயிற்றை சுழற்ற கனக்கச்சிதமாக ஸ்கிப்பிங் செய்யும் இந்த ரோபோ நாயை ரோபோடெக்ஸ் நிறுவனமான பாஸ்டன் டைனமிக்ஸ் தயாரித்துள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் வீடற்ற ஒருவர் தங்குமிடம் வேண்டி வருகிறார் என்றால் அவர் முதலில் இந்த ரோபோ நாயை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஸ்பாட் என்று பெயரிடப்பட்ட இந்த ரோபோ நாய் அத்தகைய நபரின் கண்களை ஸ்கேன் செய்து அவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிறது. இதனால் கொரோனா பரவல் சமயங்களில் மனிதர்கள் நேருக்கு நேராக உரையாடுவது தவிர்க்கப்படுகிறது. இந்த ஸ்பாட் ரோபோவை ஹவாய் மாகாணத்தின் தலைநகரான ஹோனுலூலுவில் பயன்படுத்துவதற்கு அந்நகர காவல்துறை 1,11,00,000 ரூபாய் செலவில் வாங்கியுள்ளது. உலகம் முழுவதும் தற்போது 500 மேற்பட்ட ஸ்பாட் ரோபோக்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன. மனிதர்கள் செல்வதற்கு முன்னதாக மூடப்பட வேண்டிய உயர் மின்னழுத்த பயன்பாடு கொண்ட இடங்கள் அபாயகரமான பகுதிகளுக்கு இந்த ரோபோ நாய்கள் எளிதில் சென்று மனிதர்கள் பாதுகாப்பாக நுழைய வழிவகுக்கின்றன. கட்டுமான தளங்கள், சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை கண்காணிக்கவும் இத்தகைய ரோபோ நாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரோபோ நாய்களில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார்கள் மூலமாக புகைப்படம் எடுக்கவோ அல்லது வீடியோக்களை பதிவு செய்யவோ முடியும் என்பதால் இவை காவல்துறைக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கின்றன. நியூயார்க் நகர காவல்துறை கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஸ்பாட்டை பயன்படுத்த தொடங்கியது. டிஜிடாக் என்று பெயர் மாற்றம் செய்து நீல வண்ணம் பூசப்பட்ட ஸ்பாட் நியூயார்க்கின் காடுகளில் சுற்றி வந்தது. நியூயார்க் நகர மக்கள் அதனை காடுகளில் கண்டறிந்து அவர்களின் தொலைபேசி கேமராக்களில் படம் பிடிக்கும் வரை இது பெரும்பாலும் கவனிக்கப்படாமலேயே போனது. பிறகு சமூக ஊடகங்களில் இது குறித்த செய்திகள் வைரலான நிலையில் ரோபோ நாய்கள் தங்கள் தனியுரிமைக்கு எதிராக இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் ஸ்பாட்களை அதனை தயாரித்த நிறுவனத்திற்கே நியூயார்க் நகர காவல்துறை அனுப்பி வைத்தது. ஸ்பாட் மிக நல்ல ரோபோ என்று அதனை பயன்படுத்துவோர் சான்றிதழ் அளிக்கின்றனர். ஆனாலும் இன்னும் அதிக அளவில் பரிசோதனை செய்யப்படாத இந்த ரோபோ நாய்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறவில்லை. இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ் 18 பெடரல் வங்கியின் சஞ்சீவினி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவினி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம்.